இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிப்போம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 Samuel 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிற ஒரு தேவனாயிருக்கிற தேவன். அவருடைய சமூகத்துல நாம் நோக்கி கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் தருகிற ஒரு தேவனாயிருக்கிற தேவன். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் கனமும் அவரால் வருகிறது என்று சொல்லி நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். இந்த மாதிரி உபாக புஸ்தகம் நீங்கள் 8:17-18 நீங்க வாசிக்கும் பொழுது, என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லி உபாகபுஸ்தகம் 8:17-18 நம்ம வாசிக்கிறோம். நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை அவர் தருகிற ஒரு தேவன். அதோடு இல்லாபடி சம்பாதித்த பணத்தை நம் பொத்தலால பயில போடப்படாதபடிக்கு அவர் சேர்த்து நம்மை மீதியாய் ஐஸ்வர்யனாய் மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில அவரை நோக்கி நாம் நினைக்க வேண்டிய ஒரு மக்களாக கணவன். இரண்டாவதாக 1 Samuel 3:10 வாசிக்கும் பொழுது, சாலமோன் கேட்ட விண்ணப்பமானது அவருடைய பார்வையில உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் ஏறெடுக்கிற ஜபம் விண்ணப்பம் அவருடைய சமூகத்துல உகந்ததாய் காணப்படும் பொழுது தேவன் நமக்கு அந்த 1 Samuel 3:13 சொல்லப்பட்ட பிரகாரமாய், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனாய் இருப்பதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய பார்வையில உகந்ததாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்படி உகந்ததாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்ட விண்ணப்பத்தை அவர் தருவதோடு கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிற தேவன். இன்னமா நீங்க ஆதியா புஸ்தகம் 26:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவன் சொல்ற காரியத்துக்கு அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, இங்க இந்த தேசத்திலே நீ குடியிரு, இந்த தேசத்துல இருந்து என் கற்பனை கட்டளை கை கொண்டிரு அப்படின்னு சொல்லி தேவன் ஈசாக்கு சொல்லுற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அந்த வார்த்தையின்படி அந்த தேசத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய பஞ்சம் இருந்துச்சு. அந்த பஞ்ச காலத்துல தேவன் ஆதியாகமம் 26:12 சொல்றாரு, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது பஞ்சகாலமா இருந்தாலும் சரி தேவன் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற ஒரு தேவன். அந்த காலத்தை 100 மடங்கு வெளியே செய்த ஒரு தேவனா இருக்கிற தேவன். இந்த மாதிரி 13 வாசிக்கும் பொழுது, அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிற தேவன், எல்லாவற்றையும் ஆளுகிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்கு ஏற்ற உகந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அன்றைக்கு சாலமோனை ஆசீர்வதித்த தேவன், அடுத்து ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து பெரிய இந்த பூமியில நாம் பெரியவனாக ஆக முடியாது கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு காரியம். அதனால் அவளை நோக்கி நாம் பார்ப்போமா,
தேவன் இந்த நாளிலே நம்மையும் ஐஸ்வர்ய சம்மனராய் மாற்றும்படியாய். ஒரு சமூகத்தை நோக்கி பார்ப்போமா, அன்பு மகா இறக்கமலை இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலே ஒரு சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கிறோங்க தாவே. நீர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான வேலத்தை தருகிற தேவன் நீர் தாமே. கத்தாவே, இந்த நாளிலே நாங்கள் ஏழு இருக்கிற ஜபங்கள் உங்களுடைய சமூகத்தில் உகந்த விண்ணப்பமாய் காணப்பட, கத்தாவே உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு நடக்கும் பொழுது கதாவே எங்களுடைய வாழ்க்கையில நீர் வர வர விருத்தி அடையவும் ஐஸ்வர்யனாகவும் நாங்கள் மகா பெரியவனாகவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் சொல்லி உங்களுடைய சமூகத்தில் முற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவன் தாமே நீ பொறுப்படுத்துக்கொள்ளும். உன்னை நாம மகிழப்படும் முடியாய். இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து உன்னை நாமத்தை மகிழப்படுத்த கதா உன் கரத்தில் தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்துக்கொள்ளும் ஆசிரியம் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.